கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸோடைய அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக கமல் சாருடைய சூட் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னும், இதில் முக்கியமாக சுரேஷ் சக்கரவர்த்தி போட்டு பயங்கரமாக திட்டியிருக்கிறார் அப்படின்ற மாதிரியான தகவல்களும் வந்துட்டுருக்குது. இப்போ லைவில் நம்ம பார்த்தோன்னா ஃப்ரைடேக்கான எபிசோட் தான் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை தொடர்ந்து கமல் சாரோடைய எபிசோட் வந்துட்டு இப்போ எடுத்துகிட்ருக்காங்களாம். அதுலேயும் சுரேஷ் அவர்களை பற்றி ஒரு சின்ன விஷயம், அதாவது குறும்படமாக போட்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், இந்த வாரம் முழுக்க சுரேஷ் அவர்கள் வந்துட்டு பயங்கரமாக ரகலை பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல கொளுத்தி போடுறது, பயங்கரமாக பேசுறது, ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி திட்டுறது, இந்த மாதிரிலாம் கூட இல்லாமல் நிறைய இடத்துல டபுள் மீனிங்காக போட்டு பேசியிருக்கிறார் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. இது பல பேரை வந்துட்டு சங்கடத்துக்குள்ளாக்கி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கண்டஸ்டன்ஸ்க்கு நடுவிலேயே முகம் சுளிக்க வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை பற்றி கமல் சார் வந்துட்டு அட்ரஸ் பண்ணியிருக்கிறாராம். அதாவது சுரேஷ் அவர்கள், எதுக்காக நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிகிட்ருக்கீங்க? பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வயசு வித்தியாசம் இது எதுவுமே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் உங்களுடைய டிக்னிட்டியை வந்து நீங்கள் காப்பாற்றணும், அதே மாதிரி மற்றவங்களுக்கும் அந்த மரியாதையை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாராம். மேலும் இல்லை சார், நான் வந்துட்டு நார்மலாக தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அவர் வந்துட்டு ஒரு குறும்படம் போட்டிருக்கிறாரு. ஆக்சுவலாக சுரேஷ் அவர்கள் நிறைய இடத்துல பேசியிருக்கிறாரு, அதில் ஒரு கிளிப்பை மட்டும் போட்டு காமிச்சு இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்கன்ற மாதிரி கேட்டிருக்கிறாராம். இது வந்துட்டு வட்டார சொல்ல நம்ம பேசுகிற வழக்கில் நம்ம வர்றது தான். இது யாரையுமே வந்துட்டு புண்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் கிடையாது, எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு ஒரு ஃபன்னை ஏற்படுத்தணும், கொஞ்சம் மாற்றி மாற்றி கிண்டல் பண்ணணும்னு சொன்னோன்னா அதில் வந்துட்டு ஒரு ஸ்பார்க் இருக்கும், ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகும் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த மாதிரி பேசுகிறேன், வேறு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சுரேஷுமே சொல்லியிருக்கிறாராம். அதே மாதிரி கமல் அவர்கள் வந்துட்டு சுரேஷ்க்கு மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே சேர்ந்து சகுனி அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. சகுனி அப்படின்றது காவியத்தில் ரொம்பவே ஒரு முக்கியமான கேரக்டராக இருந்தவர், போருக்கு ஒரு முக்கியமான அடிப்படையில் அவர் தான் இருந்தவர். எல்லா இடத்துலையுமே தீப்பொறி கிளப்பி விடுவார், கொளுத்தி போடுவார். ஸோ அந்த மாதிரியான வேலைகளை நீங்கள் செய்கிறீங்கன்ற மாதிரி தான் மற்ற கண்டஸ்டன்ஸ் வந்து சொல்கிறாங்க. இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது, கொளுத்தி போடுறது அப்படின்றது நான் மட்டும் பண்ணுறது கிடையாது, முக்கியமாக பிக்பாஸ் தான் பண்ணுறாரு, அவர் தான் வந்துட்டு உண்மையான சகுனி. இதில் நான் வந்துட்டு ஒரு சின்ன பார்ட்டு தான், என்னுடைய கான்ட்ரிபியூஷன் நான் என்னால் இப்படி தான் தர முடியும். இதில் வந்துட்டு மற்ற கண்டஸ்டன்ஸ் யார் யார் என்னென்ன பேசுகிறாங்க, அவங்களுடைய ரியாக்ஷன் என்னவாகும், இதெல்லாமே வந்துட்டு ரொம்பவே முக்கியமானது. அதை தான் வந்துட்டு நான் இந்த இதில் பண்ணிகிட்ருக்கேன், வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அவர்கள் தன்னுடைய கான்ட்ரிபியூஷனை பற்றி பேசியிருக்கிறாராம். ஸோ கமல் அவர்கள் பேசும்பொழுது, சகுனி அப்படின்றது கொளுத்தி போடுறது இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னாலும் இது வந்துட்டு ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷனை கொடுக்குதுன்னு எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் தான் அதை பார்த்துக்கிறணும், மக்களுக்கு வந்துட்டு இது பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணாலும் எந்த இடத்துலையுமே மற்றவங்களுக்கான மரியாதையும் உங்களுக்கான டிக்னிட்டியையும் வந்துட்டு விடக்கூடாது, அதை நீங்கள் வந்துட்டு கவனமாக பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கமல் சாருமே வந்துட்டு அட்வைஸ் கொடுத்துருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. ஸோ சுரேஷ் அவர்கள் பேசுகிற விஷயங்கள் இதெல்லாத்தையுமே வச்சு கமல் சார் அட்ரஸ் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவருக்கு சகுனி அப்படின்னு சொல்லி கொடுக்கறத வச்சு கேள்வி கேட்டிருக்கிறார் அப்படின்றும் தகவல் வெளியாகி இருக்குது. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிக் பாஸோடைய அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.